ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது திரைப்பட நடிகர்களோட கேஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் இவங்க பார்த்திங்கன்னா பல படங்கள் நடிச்சிருக்காங்க பல விருதுகள் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து அப்கமிங் மூவிஸாக விஸ்வாசம் படத்தை வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இந்த படம் மூலமாக வந்து ரசிகர்களுக்கு இடையே வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நாயகன் கமல் இவங்கள பற்றி சொல்லணும்னா அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து குறையவே இல்லை அப்பையும் சரி இப்போயும் சரி பல ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து பிராமின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளைய தளபதி விஜய் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களும் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க விஜய்னாலே சிம்பிளிசிட்டி இவங்க எப்போவுமே வந்து சிம்பிளாகவே இருப்பாங்க அப்படின்னு பல ஆக்டர்ஸுங்களால நம்ம தளபதி வந்து பாராட்டப்பட்டுருக்காரு இவர் வந்து இப்போ அப்கமிங்கில் வந்து அறுபத்திரெண்டாவது படம் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு இவரோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் வில்லாளர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சியான் விக்ரம் விக்ரம்னாலே பார்த்தீங்கன்னா யூனிக்காக தெரிவாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து யாராலுமே முடியாத ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் எடுத்து ஒவ்வொரு படங்கள்லையும் வந்து விக்ரம் படனாலே தனித்துவமாக தெரியும் அந்தளவுக்கு வந்து விக்ரமோட ஆக்டிங் இருக்கும் இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பல்லர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூர்யா இவங்க பார்த்தீங்கன்னா சேந்தம் கூட்டம் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பேராக வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி இவங்கள மக்களின் செல்வன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்களோட நடிப்பு திறனை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இவங்க ஒரு காமெடி ஆக்ட் கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு வில்லன் ரோல் கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு ஹீரோ ரோல் கொடுத்தாலும் தனக்கு தேவையான இடத்துல தனக்கு தேவையான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறவர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேன் இப்போ இருக்க முன்னணி ஆக்டரில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க நடித்த வேலைக்காரன் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவாங்க இவங்களோட கேஸ்ட் வந்து வெள்ளாளர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரவிந்த் சாமி இவங்க பல படங்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ அப்கமிங்கில் வந்து வில்லன் கேரக்டராக வந்து நடிக்கிறாங்க என்னாலையும் வில்லனாக நடிக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து பிராமணர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷால் இவங்க வந்து இப்போ நடிக்கிற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்குது இவங்க அரசியலில் கலையிறங்கிருக்கிறதா சொல்கிறாங்க இவங்களோட கேஸ்ட் வந்து தெலுங்கு ரெட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமெடி ஆக்டர் சூரி இவங்க பார்த்திங்கன்னா வினீதா கபடி குழுவில் வந்து அந்த காமெடி ரோலில் வந்து ஃபேமஸ் ஆகி நிறைய படங்கள் வந்து கமிட்மெண்ட் ஆச்சு இப்போ முன்னணி ஆக்டர்ஸோட இவங்க வந்து காமெடி ஆக்டராக வந்து இருக்காங்க இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெயம் ரவி இவங்க வந்து பல திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் பாயா சந்தோஷ் சுப்ரமணியம் சம்திங் சம்திங் அதெல்லாம் நடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ வர படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமூக சம்பவங்கள் வந்து அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்களில் வந்து ஜெயம் ரவி இருக்காரு அந்த படங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயுடு நம்ம அடுத்து பார்க்க போகிறது சந்தானம் இவங்க பார்த்தீங்கன்னா பிரபலா காமெடி ஆக்டர் இவங்க பெஸ்ட்டு காமெடிய்காண்டியே நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இப்போ இருக்க நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் திலுக்கு தொட்டு இது மாதிரி படங்கள்லாம் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அப்கமிங் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோவாக தான் வந்து ஆக்ட் இருக்காங்க இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்